என்ன சொல்லியிருக்கிறார்ன்றது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த நூல் தொடர்பாக நாங்கள் வந்து பல நெடுமாறன் ஐயா அவர்களை பேட்டி கண்டோம். அப்படி பேட்டி காணும்போது அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துக்ளக் ஷோ ஒரு முறை அவருடைய கேள்வி பதில் ஒன்றில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த கேள்வி என்ன அப்படின்னா, பல நெடுமாறன் ஏன் பிரபாகரனை விழுந்து விழுந்து ஆதரிக்கின்றார் அப்படின்றது கேள்வி. அதற்கு சோவுடைய பதில், துக்ளக் சோவுடைய பதில் என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலு வித்இன் பிராக்கெட்டுக்குள்ள பிள்ளை பிரபாகரன், அதான் பதில். வேலு வித்இன் பிராக்கெட்டுக்குள்ள வேலு பிள்ளை பிரபாகரன், இதான் பதிலாக இருந்தது. இதை பல நெடுமாறன் ஐயா அவர்கள் பார்த்து கொண்டு அவர் என்ன, ஒரு நிகழ்ச்சி ஒன்றில், பழகற்பையா அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்பட நிகழ்ச்சி ஒன்றில் துக்ளக் ஷோவை வந்து அவர் சந்தித்த போது, அவர் துக்ளக் ஷோ கிட்ட, நீங்கள் கையில் பேனாவும் உங்களுக்கு எழுதுறதுக்கு பத்திரியும் இருக்கிறனால என்ன வேணாலும் எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னபோது, அவர் ஷோ வந்து அதிர்ச்சி அடைந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதாகவும், அதன் பிறகு அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நெடுமாறன் அவர்கள் ஷோ கிட்ட, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல, பிரபாகரன் கரையர் சமூகத்தை சேர்ந்தவர், உங்களுக்கு ஏதாவது இது தொடர்பாக ஒரு ஐயப்பாடு எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் காந்தழகம் சச்சிதானந்தம் அவர்களை வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய ஐயப்பாட்டை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்று சொன்ன பிறகு, ஸோ அதே மாதிரி அவர் காந்தழகம் சச்சிதானந்தத்தை தொடர்பு கொண்டு தன்னுடைய ஐயப்பாட்டை தீர்த்த பிறகு மேற்கொண்டு அதை பற்றி இது மாதிரியாக எழுதவில்லை அப்படின்ட்டு பல நெடுமாறன் அவர்கள் குறிப்பிட்டாங்க. ஆனால் இது தொடர்பாக நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த நூல் தொடர்பாக பயணம் செய்தபோது என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேளாளர் சங்க கட்டிடங்களில், வேளாளர் சங்க விழாக்கள்களில், அதே மாதிரி வஉசி பிறந்தநாள் விழாக்களில்,